ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம எல்லாரும் ப்ராப்ஸ் கைடன்சி விளாட போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம டோனி ஸ்டாருக்கு வந்து புதுசாக ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அந்த மிஷினுக்குள்ளே நம்ம பசங்க போய் இருந்தாங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ஸாக மாறிடுவாங்க, அதாவது ஒரு பொருளாக மாறிடுவாங்க. எதோ வேணாலும் இருக்கலாம், ஒரு பால், பக்கெட்டு, சேரு, அப்படி இல்லைனா ஒரு குப்பைத்தொட்டி, இந்த மாதிரி எது வேணாலும் மாறிடுவாங்க. ஸோ மாறி போய் ஒளிஞ்சுவாங்க, அவங்கள தான் நம்ம இன்றைக்கி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி மேட்ச் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. வீடியோ கால் போகிறது மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இப்போ நம்ம மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னடா சின்சேன், எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? இன்னைக்கு ப்ராப்ஸ் ஐடென்சிக்கு இதில் யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோமா? டேடே ஃப்ராங்க்லின் வள வளன்னு பேசாமல் சீக்கிரமாக போய் என்ன ஆரம்பிடா, நான் சீக்கிரமாக போய் ஒரு ப்ராப்பாக மாறி ஒளிஞ்சிக்க போகிறேன், எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஓஹோ சின்சேன், ஒரு ஆர்வமாக இருக்கீங்க போல இருக்குது. ஓகே, உங்கள் ஆர்வத்தை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஓகே டோனி ஸ்டார் இருக்குது, நீங்கள் மிஷின்லாம் ரெடி தானே? நான் போய் என்ன ஆரம்பிக்கிறேன், பசங்க ஒருத்தர வந்ததும் ப்ராப்ஸாக மாற்றி விட்டுரும்ல கரெக்டாக? ஃப்ரேக்லின், இந்த மிஷின் சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஃப்ரேக்லின், ஏற்கனவே நான் சாம்பிள்ஸ் எல்லாம் கொண்டு செக் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லோரும் போய் ப்ராப்ஸாக மாறி ஒழிஞ்சதுக்கப்புறமா நீயும் இந்த மிஷினுக்குள்ளே வந்து நிற்கணும். உன் கைக்கு ஒரு ஸ்டன் கன் வரும், அந்த கன்னை யூஸ் பண்ணி தான் ப்ராப்ஸாக மாறினவங்களை நீ ஷூட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும், இல்லைனா கண்டுபிடிக்க முடியாது. மறக்காமல் நீயும் ஸ்டன் கன் எடுத்துக்கோ. ஓ, கன்னை வச்சு ஷூட் பண்ணி தான் நீ கண்டுபிடிக்க போகிறோமா? ஆமாம்ல, இவங்க ப்ராப்ஸாக மாறினா திரும்ப அவங்கள பழையபடி கொண்டு வரணும்ல. ஸோ அதுக்காகவும் ஒரு கன்னை வந்து ரெடி பண்ணிட்டாரு நம்ம டோனி ஸ்டார்க். ஓகே காய்ஸ், எல்லோரும் போயிட்டு இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே எங்கே வேணாலும் ஒழிஞ்சிக்கலாம். மறக்காமல் அந்த மிஷினுக்குள்ளே போய் நில்லுங்க. ப்ராப்ஸாக மாறிட்டு போய் தான் நீங்கள் ஒழியணும். ப்ராப்ஸாக மாறாமல் யாராவது சும்மா ஒழிஞ்சிட்டு இருந்தீங்க, நீங்கள் டிஸ்குவாலிஃபைடு, ஆட்டத்துக்கு சேர்த்திக்க மாட்டேன். ஓகே, நம்ம என்ன ஆரம்பிச்சிருவோம் காய்ஸ்? 1, 2, 3 காய்ஸ், முதல்ல இந்த ஸ்பைடர்மேன் தான் ப்ராப்ஸாக மாறி போய் ஒழிய போகிறேன். டோனி ஸ்டார்க், பழசை மனசில் வச்சுக்கிட்டு என்ன ஏடா கூடமாக எதையாவது மாற்றி விட்றாதீங்க, நல்ல ப்ராப்பாக மாற்றி விடுங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியல, உன நம்பி தான் போய் உள்ளே நிற்கிறேன். பார்த்து ஒரு நல்ல பிறப்பாக மாற்றி விடு பார்க்கலாம். ஆஹா, என்ன நடக்குது, ஒன்றுமே புரியலையே. அடடா, நான் ஒரு குப்பை தொட்டி டஸ்ட்பின்னாக மாறிட்டேனா? சூப்பர், அடடாடாடா. ஆஹா டோனி ஸ்டார்க், இந்த ப்ராப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காய்ஸ், நான் ஒரு குப்பை தொட்டியாக மாறிட்டேன். இப்போ நான் போயிட்டு எங்கே வரலாம் ஒழிஞ்சிக்குவேன், ஃப்ராங்க்லினால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. நானாக போய் ஒழிஞ்சால் தானே கண்டுபிடிப்போம். இப்போ குப்பை தொட்டியாக மாறிட்டோம்ல, எந்த குப்பை தொட்டி எங்கே இருக்குதுன்னு அவனால் கண்டே பிடிக்க முடியாது. அதுவும் நான் தான் ஒழிஞ்சிட்ருக்குன்னு அவனால் கண்டே பிடிக்க முடியாதுல்ல. ஓகே, இப்போ நம்ம எங்கே போய் ஒழிலாம்? அடடா, ஒரு ஆர்வமாக இருக்குது. இன்றைக்கி நான் தான் ஜெயிக்க போகிறேன், எங்கே போய் ஒழிலாம்? காய்ஸ், நம்ம குப்பைத்தொட்டியோட குப்பைத்தொட்டியாக போய் ஒழிஞ்சாதான் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் குப்பைத்தொட்டி பக்கத்தில் போய் உக்காந்துக்கணும். இந்த பக்கம் போகலாம், இந்த பக்கமே நம்மள மாதிரி வேறு எந்த குப்பைத்தொட்டி இல்லை, அதனால் இந்த பக்கம் பார்க்கலாம். ஐயா, இங்கே பார்த்தீங்களா, ரெண்டு டஸ்ட்பின் நம்மள மாதிரி இருக்குது. இது ஓரமாக நம்மளும் உக்காந்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஃப்ராங்க்லினால் கண்டே பிடிக்க முடியாது. இன்னைக்கு ஃப்ராங்க்லின் நம்ம தான் காய்ஸ் அவுட் பண்ணி ஜெயிக்க போகிறோம். அடே பொடி பசங்களா, கொஞ்ச நேரம் இருக்குடா, அடுத்ததான் இதை ஸ்கெல்டன் பேட் போய் ஓலைச்சிக்கிற. எனக்கு தோலே இல்லை, எலும்பு மட்டும்தான், அதனால் ரொம்ப நேரம் நிற்க முடியலடா. நான் போயிட்டு ஒரு நல்ல ப்ராப்பாக மாறிடுறேன். டோனி ஸ்டார்க், பார்த்து நல்ல பொருளாக மாற்றி விடுங்க. ஏற்கனவே எலும்பாக இருக்க, எலும்பு துண்டாகுது மாற்றிடாதீங்க. ஏதாவது நாய் வந்து கவிட்டு போயிடும், என்னடா மாறுது, ஒன்றுமே தெரியலையோ, புகை புகையாக போகுது. அடேங்கப்பா, என்ன நடக்குதுங்க? அடேங்கப்பா, என்ன இது, ஓ மரக்கட்டியாக மாற்றி விட்டீங்களா? சூப்பர், ஏ சேஞ்ச நிற்கிறானே, எல்லோரும் பாருங்க, நான் ஒரு அருமையான மரக்கட்டையாக மாற்றிட்டேன். மரக்கட்டையோட மரக்கட்டையாக போய் ஒழிஞ்சிக்கிட்டேன்னா கண்டிப்பாக என்னை கண்டுபிடிக்க மாட்டான் அந்த ஃப்ராங்க்லின். ஆஹா, இந்த மாதிரி நான் ஒரு ஹைடட் சைக்கு விளையாண்டதே இல்லையா, வாழ்க்கையில் முத முறையான ஜெயிக்க போகிறேன், இன்னைக்கு யாராலையும் என்னை கண்டுபிடிக்க முடியாது, எங்கே போகலாம்? ஆ, இங்கே தான்ட்டா மரக்கட்டையெல்லாம் அடிக்க வச்சுருக்கானுங்க. இந்த கட்டை மேலே ஏறு, கட்டையோட கட்டையை அப்படியே படுத்துக்குவோம். ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தா கூட நம்மளையெல்லாம் கண்டே பிடிக்க மாட்டான், அப்படியே படுத்துட வேண்டியதான். அடேக்கப்பா, இந்த பில் பண்ணைய ஸ்கெல்டான் கூட நல்ல ப்ராப்பாக மாறிட்டானே, நம்ம என்ன ப்ராப்பாக மாற போகிறப்போ? அடே டோனி ஸ்டார், என்ன அப்படியே ஒரு சமோசாவை மாற்றி விட்டுறையா? நான் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போய் ஒழிஞ்சிக்க மாட்டான். ஆஹா, நான் ஒரு சமோசா பொட்டியாக போறேனா எப்படி இருக்கும், பொட்டி நிறைய சமோசா சாப்பிட்டுக்கிட்டே போய் ஒழிஞ்சிக்கவில்ல, என்னடா நடக்குதுங்க? ஆஹா, நம்ம கேட்ட மாதிரியே பொட்டி, ஆனால் பொட்டி மட்டும்தான் வந்துருக்கு, சமோசா வரலையே. டே டோனி ஸ்டார், சமோசா பொட்டியை கேட்டா என்னடா பழைய மரப்பொட்டியை கொடுத்துருக்க, இந்த பெல் பண்ணைய பழி வாங்கிட்டா போல இருக்குது, சமோசா கேட்டா வெறும் பொட்டியை கொடுத்து ஏமாத்திட்டாடா, இப்போ எங்கடா போய் நான் ஒளிகிறது, எங்கே போகலாம், இதுக்குள்ளே போய் பூத்து பார்க்கலாமா, இதுக்குள்ளே போனாலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சி போடுவா, நம்ம மரப்பொட்டி இருக்கிற இடமா போய் பக்கத்தில் உட்காந்துக்குவோம், பொட்டியோட பொட்டியாக போய் ஐக்கியமாயிடும், அப்போ தான் கண்டுபிடிக்க மாட்டோம், இல்லைன்னா அந்த
ஸ்டார்க் நல்லக்கன் ஃபிராங்க்லைட் கண்டுபிடிச்சி விடுவா. ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்க பொட்டியை காணமே, இங்க பாருங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி பொட்டி கிடைச்சிருச்சு. இல்ல இந்த பொட்டியோட பொட்டியா உக்காந்துக்க போறேன், ஃபிராங்க்லைட் நம்மள கண்டுபிடிக்க முடியாம திணற போறான். அடே வெல்பட்டையா வாடா, இன்னைக்கு உன்ன ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்டா. அவ்வளோதான், நல்லா ஜம்முன்னு உக்காந்தாச்சு, இல்லை நம்மளை கண்டே பிடிக்க மாட்டான். டீ சளி சளி சளி, அடுத்துதான் இந்த நோபிட்ட தான் போக போகிறேன். டே சின்ச்சன், இப்போ நான் தான் போக போகிறேன். என்ன என்ன பிரபா மாற்ற போகுதுன்னு தெரியல, ஏதாவது நல்ல பிரபா மாற்றி விடுங்க டோனி ஸ்டார்க். என்ன வரப்போகுது என்ன வரப்போகுது, ஐயோ என்ன என்ன பண்ணுதே. ஆஹா அடேங்கப்பா, இங்கே போகிற சின்ச்சானே, நான் ஒரு பேரலாக மாறிட்டேன். ஆயில் பேரல் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குல்ல, இந்த பேரலாக போய் நான் அழகாக எங்கே வேணாலும் ஒழிஞ்சிக்குவேன். ஃப்ராங்க்லின் எனக்கு கண்டே பிடிக்க முடியாது. இல்லை சும்மா போய் ஒழிஞ்சா தானே என்னை பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்றான். இப்போ பாரு, ஒரு பேரலாக போய் பேரலோட பேரலாக உட்கார போகிறேன். எங்கே போய் உட்காரலாம்? ஆஹா இங்கே உட்காந்தா முதலே நம்மளை கண்டுபிடிச்சிருவான். நம்ம எங்கேயாவது தூரமாக போயிட்டு சந்துக்குள்ளே பேரல் இருந்ததுன்னா அதோட அப்படியே உட்காந்துக்குவோம். ஆஹா இங்கே தான் பேரலெல்லாம் அடிக்க வச்சுருக்காங்க, சூப்பரு. நம்ம இந்த பேரலுக்கு நடுவில் போய் உக்காந்துக்குவோம். ஃப்ராங்க்லின் மண்டையை பிச்சுக்கு போகிறான், நம்மளை கண்டே பிடிக்க மாட்டான். அவ்வளோதான் கைஸ், நம்ம பர்ஃபெக்டாக வந்து உக்காந்தாச்சு. இதுக்கப்புறம் ஃப்ராங்க்லினால் என்ன பண்ணாலும் கண்டே பிடிக்க முடியாது. நம்ம ஜெயிச்சிடலாம் மக்களே. மறக்காமல் வீடியோ ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் விளையாடுற ஐடென்டிக் வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்தது யாரு? இந்த சீன் சேன் தான் பாரு. கிரானி, இப்போ நான் தான் போய் ப்ராப்பாக மாற போகிறேன். உங்கள் எல்லாரையும் விட எனக்கு தான் நல்ல ப்ராப்பாக வரும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்பை வச்சு ஃப்ராங்க்லினை அலைய விட போகிறேன். இன்றைக்கி நான் தான் ஜெயிக்க போகிறேன். சீக்கிரமாக மாற்றி விடுங்க, என்ன புகை மட்டும்தான் வருது, நான் மாறவே மாட்டேங்கிறேன். நல்ல ப்ராப்பாக மாற்றுங்க டோனி ஸ்டார். அடடடடே என்னென்ன பண்ணுதே, அய்யய்யோ உடம்புல ஒரு மாதிரி இருக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆஹா நான் ஒரு சேராக மாறிட்டேன். வாவ், இந்த சேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டோனி ஸ்டார். ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராப்பை என்ன மாற்றி விட்டுட்டீங்க. ஐ ஜலி ஜலி ஜலி, இங்கே பாரு மேரியோ கிரானி, நான் ஒரு சேராக மாறிட்டேன். அதுவும் பல பலன்னு மின்னுது. இந்த சேரெல்லாம் ஃப்ராங்க்லின் கண்டுபிடிக்க மாட்டான். ஐயோ சேரன்னு நினச்சி எவனாவது வந்து நம்ம மேலே உக்காந்துட்டா என்ன பண்ணுறது? ஐயய்யோ என்னால் வீட்டு தாங்க முடியாத, டே யாரும் என் மேலே உக்காந்துடாதீங்க. நீ எங்கே போய் ஒளியிறது? சேர் இருக்கிற இடமா போய் ஒளிஞ்சாதான் நம்மளை கண்டுபிடிக்க மாட்டான் ஃப்ராங்க்லின். தனியாக உக்காந்துட்டு இருந்தால் இங்கே போகிற சேரை வந்ததுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவான். ஆஹா இங்கே தான் சேர் இருக்குது, நம்ம அந்த சேரோட சேராக போயிட்டு ஓரமாக உக்காந்துக்குவோம். ஃப்ராங்க்லின் வந்தால் கண்டே பிடிக்க முடியாது. ஐயய்யோ இவன் வேறு சீக்ரெட் குடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி நம்மளையே குறுகுறுன்னு பார்க்குறான். கால் வலிக்குதுன்னு வந்து நம்ம மேலே உக்காந்துட போகிறான். ஒரு வேளை உக்காந்தனா தூக்கி போட்டு ஓடிட வேண்டியதான். ஆடே பசங்களா கொஞ்சம் நேரம் இருங்கடா, இந்த கிரானி போய்க்கிறேன். ரொம்ப நேரம் என்னால் வெயில் நிற்க முடியாதுடா, கிருகிருனு வந்துடும். நான் போய் நின்றுக்கிறேன். அடடே என்னடா இது இவ்வளோ பக்கம் இருக்குது அப்பா. அடே டோனி சாருக்கு சீக்கிரம் மாத்திரம், என்னாலும் புகையில் நிற்க முடியல. அப்பாடா மாற்றிட்டாயா, என்னடா இது? அடா பக்கி பயப்பில்லைங்களா, என்னடா என்னை இப்படி டாய்லெட்டாக மாற்றி விட்டுட்டீங்க? ஏடா இடப்பட்ட பயில ஸ்டோனி ஸ்டாருக்கு எல்லாரையும் நல்ல ப்ராப்பாக மாற்றினேன், என்ன ஏடா டாய்லெட்டாக மாற்றி விட்டேன். பழைய பகையை மனசில் வச்சுட்டு நம்மளை டாய்லெட்டாக மாற்றி விட்டாயா இவன்? பரவாயில்ல, நல்ல புது டாய்லெட்டாக மாற்றி விட்டான். இதுவே பழைய டாய்லெட்டாக இருந்திருந்தா நம்மளால் நாற்றம் தாங்க முடியாது. புதுசாக பல வெள்ளு மின்னிட்டு தான் இருக்குது. பரவாயில்ல, அப்படியே போயிட்டு நல்ல இடமா பார்த்து உக்காந்துருவோம். இந்த டாய்லெட்டு கொண்டு எங்கே போயிடும் நான் உட்காறது? எங்கே போய் உக்காந்தாலும் கண்டுபிடிச்சிருவானே. இங்கே எப்படி டாய்லெட் வந்துச்சு, இங்கே எப்படி டாய்லெட் வந்துச்சுன்னா அந்த ஃபேங்க்லின் கேட்டே என்னை சாப்பிடிச்சு விடுவான். நம்ம வேற என்ன வழியே இல்லை, கண்ணுக்கு தெரியாமல் போய் எங்கேயாவது மறைஞ்சி ஒளிஞ்சு தான் ஆகணும். எங்களா தான் ஒளிகிறது, நானும் ஓடிக்கிட்டே இருக்க ஒரு இடம் கூட கிடைக்க மாட்டேங்குதா. எங்கே போனாலும் நம்மளை ஈஸியாக கண்டுபிடிச்சி விடுவான். அவள் கண்ணிலேயே சிக்கக்கூடாது, ஏதாவது சந்துக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கணும். இந்த இடம் கரெக்டாக இருக்குது, இங்கேயும் ஒளிஞ்சுக்குவோம். ஃப்ராங்க்லின் கண்டுபிடிக்க மாட்டான், பழைய டாய்லெட்னு நினச்சிக்கிட்டு நம்மளை பார்த்தா கூட கண்டுபிடிக்காம போயிடுவான். என் மனசில் இருந்த பாரமே குறைச்சிருச்சுக்கிறாடி. எப்போ பாரு என்ன டாய்லெட் மூஞ்சி டாய்லெட் மூஞ்சின்னு சொல்லி பேசுனில, இப்போ பார்த்தியா நீயே டாய்லெட்டாக தான் மாறிட்ட. பார்க்க இப்போதாங்கிறாணி நீ அழகாக இருக்க. ஓகே டோனி ஸ்டார், என்ன நல்ல ப்ராப்பாக மாற்று, அப்போ தான் அந்த கிரானிக்கு புத்தி வரும். அடடாடாடா, நான் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சூப்பரான ட்ராலி வண்டியாக மாற்றி விட்டுட்டாப்லையே டோனி ஸ்டார், சூப்பரு. இந்த வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, வண்டியை ஓட்டிக்கிட்டு நல்ல இடமா போய் நான் ஒளியாக போகிறேன்.
எங்கே போய் ஒளியிறது? எங்கே போய் ஒளிஞ்சாலும் ஃப்ராங்க்ளின் மட்டும் கண்டுபிடிக்காத மாதிரி ஒரு இடமா பார்த்து ஒளியிடும். அப்போ தான் நாம் ஜெயிக்க முடியும். இங்கே ஒளிஞ்சிக்கலாமா? ஆஹா, இங்கே ஏற்கனவே ஒரு வண்டி இருக்குது. ரெண்டு வண்டி எப்படி ஒரு இடத்துல வந்துச்சுன்னு அவன் கிராஸ் கல்வி கேட்டு நம்மளை கண்டுபிடிச்சிருவான். நம்ம இந்த பக்கம் ஒளிஞ்சிக்குவோம். ஆடாடாடாடா, அருமையான இடம் கிடச்சிருக்கு. இங்கே ஒரு வண்டி இருக்கா? இங்கே ஒரு வண்டி இருக்குது. இந்த பக்கம் ஒரு வண்டி இருக்குது. எங்கேனா தான் போய் ஒளியிறது? போகிற பக்கமெல்லாம் சுற்றி சுற்றி வண்டியாக இருந்துச்சுன்னா நான் எங்கதான் போய் ஒளியிறது? பேசாமா நம்ம அட்டைப்பொட்டி பாக்ஸுக்கு பக்கத்துல நின்றுக்குவோம். அட்டைப்பொட்டி இறக்கி வச்சுட்டு வண்டி நின்றுட்டு இருக்குன்னு நினச்சிக்குவோம். கண்டுபிடிக்க மாட்டான். இட்ஸ் ஹீரோ டைம். இப்போ இந்த பென்டன் தான் போயிட்டு ப்ராப்பா மாதிரி ஒழிய போறேன். நான் ஒரு ஏலியனை தான் மாறுவேன்னு நினைக்கிறேன். ஏலியன் ப்ராப்பா மாத்தி விடுங்க பார்க்கலாம். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஓகே, மாறிட்ட போல இருக்கு. என்னடா புகை மட்டும்தான் வருது, உன்னையும் காணோம். அடடா, என்னடா இது, ஃபோக்கஸ் லைட்டா மாத்தி விட்டுட்டாரு. பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது. அப்படியே ஃபோக்கஸ் லைட்டாக போயிட்டு எங்கேயாவது உக்காந்துட்டோம்னா நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. எங்கே போகலாம்? என்னடா இது, சுற்றி சுற்றி லைட்டு வச்சுருக்காங்க. அப்படின்னா நம்ம லைட்டு இல்லாத ஏரியாவில் போய் நின்னா தான் ஃப்ராங்க்ளினுக்கு டவுட்டு வராது. லைட் இருக்கிற இடத்துல போய் ஒளிஞ்சோம் அப்படின்னா இங்கே எப்போ ரெண்டு லைட்டு வந்துச்சுன்னு டக்குன்னு நம்மளை கண்டுபிடிச்சிருவான். ஓகே, எங்கே போகலாம்? ஆ, அங்கே பாருங்கள், மேலே தான் லைட் இல்லை, ஒரே ஒரு லைட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அங்கே போய் நம்ம ஒளிஞ்சுக்குவோம். பென்டன்னா சும்மாவா? வெறித்தனமாக ஒளிஞ்சு இன்றைக்கி வின் பண்ணாமல் விட மாட்டேன். இந்த பென்டன் இவ்வளோ நல்லா ஏலினா மாதிரி தானே பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி பாருங்கள், ஃபோக்கஸ் லைட்டாக மாறிட்டேன். நம்மளை அவ்வளோ சீக்கிரம் ஃப்ராங்க்ளினால் கெஸ்ஸே பண்ண முடியாது. இன்றைக்கி நம்ம தான் வின் பண்ண போகிறோம். இட்ஸ் ஹீரோ டைம். ஓகே, இங்கேயே நம்ம லைட் அடிச்சுட்டு நின்றுவோம். ஓகே, அடுத்ததாக இந்த மேரியோ தான் போக போகிறேன். உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நான் என்ன ப்ராப்ஸாக மாற போகிறேன்னு தெரியல. எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது நல்ல ப்ராப்ஸாக வந்ததுன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். மாற்ற மாற்ற சீக்கிரமாக என்னையும் மாற்றி விடு. என்ன மாதிரி இருக்கேன், என்ன மாதிரி இருக்கும்? ஆடாடாடா, இங்கே பாருங்கள், நான் ஒரு டிவியாக மாறிட்டேன். எனக்கு டிவினால் ரொம்ப பிடிக்குமே. சூப்பர். ஆனால் இந்த டிவியை கொண்டுகிட்டு போயிட்டு இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே நான் எங்கே வைப்பேன்? எங்கே வச்சாலும் ஃப்ராங்க்ளினுக்கு டவுட் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவானே. வேலை செய்கிற ஃபேக்டரிக்குள்ளே எப்படி டிவி வந்துச்சுன்னு ஈஸியாக கெஸ் பண்ணிடுவானே. நான் என்ன பண்ணுவேன்? விடக்கூடாது மேரியோ, ஒன்றால் முடியும். மேரியோ ஒரு ப்ரோ பிளேயர்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம இந்த டிவியை கொண்டுகிட்டு போய் சந்தேகமே வராத மாதிரி ஒரு இடத்துல வச்சு உக்காந்துக்கணும். அப்போ தான் கண்டுபிடிக்க மாட்டான் ஃப்ராங்க்ளின். எங்கே போகலாம்? எங்கேயாவது ரூம் இருக்கும்ல, அந்த ரூமுக்குள்ளே போய் தான் நம்ம உட்கார முடியும். வெளியில் உக்காந்தா கண்டிப்பாக டவுட் வந்துடும், ஈஸியாகவே நம்மளை அவுட் பண்ணிடுவோம். எங்கே போகலாம், எங்கே போகலாம்? மேரியோ விடக்கூடாது. ஜம்ப் பண்ணி எப்படி மேரியோ கேமில் விளையாடுவோமோ அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா பில்டிங்கையும் ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இரு. ஏதாவது நல்ல ஒரு ஸ்பாட்டு கிடைக்கும். வாவ், இங்கே பார்த்தீங்களா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு ரூம் கிடச்சிருச்சு. இந்த ரூமில் போயிட்டு அழகாக நம்ம ஒரு டிவியாக மாதிரி உக்காந்துக்குவோம். அவ்வளோதான், இங்கே பார்த்தீங்களா, இந்த ரூம்லேயே ஒரு டிவி ஃபிட் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. நம்ம இங்கேயே உக்காந்துக்குவோம். ஃப்ராங்க்ளின் வந்தால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க மாட்டான். கண்டா ஃப்ராங்க்ளின், இந்த ப்ராப்ஸ் ஹைடன்சிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க. கண்டா, நான் என்ன ப்ராப்பாக மாற போகிறேன்னு தெரியல. எந்த ப்ராப்பாக மாறினாலும் அதை வச்சு இன்னைக்கு நான் வேல் பண்ணி காட்டுறவன் பாரு. இவ்வளோ நாள் நார்மல் ஹைடன்சிக் விளையாண்டதால ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இன்னைக்கு உன்னால் கண்டே பிடிக்க முடியாது ஃப்ராங்க்ளின். என்னவா மாதிரி இருக்கோ, என்ன இது, எதையோ தலையில் கவுத்தி விட்டா மாதிரி இருக்குது. ஒன்றுமே புரியலையே, என்னன்னே பார்க்க முடியல. அடே பீட்டர், என்ன வந்திருக்கு எனக்கு, என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? அதை ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு லேடர் ஏனியாக மாறிட்டீங்க. கீழே பாருங்கள், படிக்கட்டெலாம் இருக்குது. அப்படியே போயிட்டு ஏதாவது செவத்தோரம் எடுக்குங்க. டவுட்டே வராது, போங்க போங்க. அடே கப்பா, லேடராக மாறிட்டுடா, சூப்பராக இருக்குது. எந்த ப்ராப்ளம் வச்சு நான் ஈஸியாக வீண் பாடிடுவேன். யாருக்குமே வராத ஒரு ப்ராப் லேடர் எடுக்குவதற்கு. ஏணி எங்கே இருக்கோ, ஏற வேண்டிய இடத்துல தான் ஏணி இருக்கோ. சம்மந்தமே இல்லாத இடத்துல போய் நின்றுக்கிட்டு இருந்தால் நம்மளை கண்டுபிடிச்சி அவுட் பண்ணிடுவோம். அவனுக்கு டவுட்டே வராத மாதிரி லேடர் இருக்க வேண்டிய இடமா பார்த்து ஏதாவது உயரமான இடத்துக்கு பக்கத்தில் போய் நின்னா தான் லேடர் ஏறதுக்கு வச்சுருக்காங்கன்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்க மாட்டான். கண்ணா ஃப்ராங்க்ளின், இன்னைக்கு உன்னால் என்னை கண்டே பிடிக்க முடியாதுடா. இன்னைக்கு நான் தாண்டா வீண் பண்ண போகிறேன். சூப்பர், நல்ல ஒரு இடம் கிடச்சிருக்கு. எந்த இடத்துலையும் நின்றுக்குவோம். மேலே ஏறி போகிறதுக்கு தான் ஏணி வச்சுருக்காங்கன்னு நம்மளை கண்டுபிடிக்க மாட்டான். ஓகே கைஸ், அடுத்ததான் இந்த பீட்டர் தான் போக போகிறேன். ஓகே, மிஷினுக்குள்ளே வந்து நின்றுட்டோம். என்னது, கப கபனு வரும் புகையாக போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே மாறிட்டப்பா. என்ன இது, நமக்கு சீக்கிரமாக மாறிடுச்சு. அடடாடா, பரவாயில்லையே, நமக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல டேபிளெலாம் மாற்றி விட்டுருக்கு.
ரொம்பவே நல்ல ப்ராப்ஸ் தான் வந்திருக்கு நமக்கு. இதை வச்சு சூப்பராக போய் ஒளிஞ்சு விளையாடலாமா? என்ன டேபிளாக மாதிரியும் ஒளியறதுக்கு ஒரு இடம் கிடைக்காம ரொம்ப நேரமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். எங்கே போகிறது? பேசாமல் இங்கே ஒருத்தர் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. பேப்பராக நோட்டான்னு தெரியல, எதையோ பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு முன்னாடி டேபிள் இருக்கிற மாதிரி நம்ம உட்காந்துக்குவோம். அண்ணாத்தா, நான் ஒரு டேபிளாக மாறி வந்திருக்கேன். சத்தம் போட்டு கட்டி கொடுத்துடாதீங்க. அசாம இங்கே நான் உட்காந்துக்கிறேன். டேபிள் இருக்கிற மாதிரி நீங்களும் ஆக்டிங் கொடுங்க. நீங்கள் மட்டும் கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் 100 ரூபா கொடுப்பேன் டீ செலவுக்கு. அடுத்ததாக இந்த ஜான் தான் போய் ஒளிய போகிறேன். ஜான் ஆக போகிறேன் டான். இந்த ஜான் இப்போ மாற போகிறான் டான். நல்ல டான் ப்ராப்ஸாக என்னை மாற்றி விடுங்க டோனி ஸ்டார்க்கு. என்ன ஒன்றுமே ஆகலை? ஆஹா, ஏதோ என் உடம்புக்குள்ளே மாற்றம் தெரியுது. ஓ, நான் ஒரு ட்ராலியாக மாறிட்டேன். சிமெண்ட் கலக்கிற தள்ளு வண்டியாக மாறிட்டான் இந்த ஜான் த டான். ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ராப்ஸ். இந்த தள்ளு வண்டியை கொண்டுட்டு போய் வைக்க வேண்டிய இடத்துல வச்சு இன்னைக்கு இந்த ஜான் த டான் தான் இந்த ஹைடன்சிக்கோட டானாக மாற போகிறேன். இங்கே தான் நான் போய் உட்கார போகிறேன். இது ஒரு நல்ல இடம். இங்கே தான் மரத்தூளெல்லாம் அறுத்து இந்த ட்ராலியில் எடுத்துகிட்டு போய் கொட்டுவாங்க. ஸோ இங்கே நான் உட்காந்துக்கிட்டேன்னா கொஞ்சம் கூட ஃப்ராங்க்லின்க்கு டவுட்டே வராது. கடைசியாக இந்த ராயப்போ தான் போய் ஒழிச்சிக்க போகிறேன். நான் தான் இந்த ஃபேக்ட்ரியோட ஓனர். நான் என்ன ப்ராப்பாக மாற போகிறேன் தெரியலையா? ஏதோ மாறினாலும் இன்னைக்கு நான் தானே ஜெயிப்பேன். என்னவா மாறியிருக்கோம்? அடடடடா, சூப்பரான ஒரு கேஸ் சிலிண்டராக மாறிட்டோங்க. ஆனால் அந்த சிலிண்டரை பார்க்கும்போது வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் பயமாகவும் இருக்கு. ஏய், என்னடா ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு வேலை செய்யாமல் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் தாண்டா உங்கள் ஓனர் ராயப்போ வந்திருக்கேன். ப்ராப்பாக மாறியிருக்கேன். டீ பிரேக்கில் டீ குடித்தோமா? சாப்பிட்டுட்டு போய் வேலையை பத்தமாக இருக்கடா. மொச மொசன்னு உட்காந்துட்டு இருக்காதீங்க. ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்யாமல் ஓப்பி வச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உங்கள் சம்பளத்தில் கை வச்சுருவேண்டா. ஓகே, இவனுக்கு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காடுங்களா இல்லை வேலை செய்கிறாடுங்களான்னு தெரியலாம். சரி, நம்ம அப்படியே ஒளியறதுக்கு போகிற மாதிரி போய் இவனுக்கு எல்லாம் ஒழுங்காக வேலை செய்கிறாங்கன்னா இல்லைன்னா ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே, அப்படியே அந்த பக்கம் போய் பார்ப்போம். இந்த பக்கம் இருக்கிறவனுக்கு வேலை செய்கிறாடுங்க, இங்கேடா போடுறவனுங்க. அடே குப்புசாமி, ராமசாமி, ரெண்டு பேரும் நல்லா நாயாக பேசிக்கிட்டு இருக்கீங்களாடா? நான் தாண்டா உங்கள் ஓனர் ராயப்பா பேசிக்கிட்டு இருக்கேன். ராப்ஸாக மாறியிருக்கேன். என்னையும் அடையாளம் தெரியாமல் அடையே அடிக்கிறதுக்கு வரீங்களா? டேய், உங்கள் ரெண்டு பேர்த்தையும் மெதிச்சிருவேண்டா. ஒழுங்காக போய் வேலையாக பாருங்கடா. ராயப்பட்டா என்னை மறந்துட்டீங்களா? உங்களை இப்போ என்ன பண்ணுறது மட்டும் பாடுறா? போனா போச்சதுன்னு பார்த்தா என்னையுமே அடிக்க வரீங்களா ரெண்டு பேரும்? ஏடா, ஒழுங்காக வேலையை போகாம ஓப்பி அடிச்சுட்டு இருக்கீங்களா? இதோ வாங்கிக்கடா, வாயிலே ஒரு மிதி வலிக்கிற பாரு. இதுக்கப்புறம் நீ எந்திரிக்கவே போயாரா? படுகிறா ரெண்டு பேரும் கீழே. நம்ம கொஞ்ச நேரம் ஆளு இல்லை அப்படின்னா எவ்வளோ ஒழுங்காக வேலை செய்கிறது இல்லை. ஓகே, இந்த இடம் கரெக்டாக இருக்குது. நம்ம இங்கேயே சிலிண்டரை வச்சு உட்காந்துருவோம். கண்டிப்பாக ஃப்ராங்க்லின் கண்டுபிடிக்க மாட்டான். இன்றைக்கி இந்த ராயப்போ தான் ஜெயிக்க போகிறேன். 98, 99, 100. எப்பா எண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ப்ராப்ஸாக மாறின நம்ம பசங்களை போயிட்டு ஒவ்வொருத்தனா கண்டுபிடிக்க வேண்டியதான். அதுக்கும் ஸ்டன்கன் வச்சு சுட்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன டோனி ஸ்டார்க், எல்லோரும் கரெக்டாக போய் ஒழிஞ்சிட்டாங்களா? ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி என் கைக்கு ஒரு ஸ்டன்கன் கொடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரையும் போய் கண்டுபிடிக்க நானும் ஆர்வமாக இருக்கேன். ஆஹா, சூப்பர் டோனி ஸ்டார்க், என் கைக்கு ஸ்டன்கன் வந்துருச்சு. மக்களே, இதுதான் எலக்ட்ரிக் ஸ்டன்கன்னு. ஸோ இதை வச்சு ஷூட் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்ஸ் இருக்கிறவங்க அப்படியே நம்ம ஹியூமனாக மாறிடுவாங்க. அதாவது மனுஷ உருவத்துக்கு மாறிடுவாங்க. ஐயோ, என்ன இது? ஆனால் மனுஷனாக இருக்கிறவங்க சுட்டா இப்படி தான் துடி துடிச்சு கீழே விழுவான். இதே மாதிரி தான் நம்ம பசங்களும் துடிச்சு போய் கீழே விழ போகிறாங்க. அவங்களுக்கு ஒன்றாவது ஒரு 5 மினிட்ஸில் மயக்கம் தெளிஞ்சிரும். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? காய்ஸ் எங்கூட சேர்ந்து நீங்களும் கண்டுபிடிங்க. கரெக்டாக எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டோமா இல்லை யாராவது மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு வீடியோட எண்டில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? முதல்ல இந்த சந்துக்குழியெல்லாம் போய் பார்க்கலாம். சொல்ல முடியாது, சந்துக்குள்ளே தான் போய் ஒழிஞ்சிட்டு இருப்பானுங்க. அதனால் ஏதாவது ப்ராப்பாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே எந்த ப்ராப்பும் இருக்கிற மாதிரி தெரியலையே. என்னடா இது, பேரல்லாம் அடிப்பிச்சிருக்கானுங்க. இங்கே எப்படி பேரல் வந்திருக்கோம்? ஒரு வேளை சுட்டு பார்த்துருவோம். என்னடா இது, சுட்டாத எதுவுமே மனுஷனாக மாறலையே. அப்போ இது எதுவுமே நம்ம பசங்க இல்லை, வேற எங்கேயாவது தான் போய் ஒழிஞ்சிருப்பானுங்க. வரண்டா, எங்கே போய் ஒழிஞ்சிட்டு இருந்தாலும் உங்களை விட மாட்டேன்டா. ஹைடன்சி கிங் அப்படின்னாலே இந்த ஃப்ராங்க்லின் தான். என்கிட்டருந்து எவனும் தப்பிக்க முடியாது. இங்கே 2-3 பேரல் இருக்குது, சேர் இருக்குது, பக்கத்தில் ஏதோ ஒரு ட்ரம்மு மாதிரி இருக்குது. என்ன இது, பார்க்குறதே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏற்கனவே பேரலை சுட்டு சுட்டு கைதாக வலிக்குது. எவனுமே இல்லை. இதை சுடலாமா வேணாமா? சரி விடுங்க, இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னடா இது, இங்கே ஒரு சேர் இருக்குது, அந்த பக்கம் ஒரு சேர் இருக்குது.
எதுக்கும் சுட்டு தான் பார்த்துருவோமே. ஓகே காய்ஸ், இந்த சேர் மேலே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, லைட்டாக சுட்டு பார்த்துருவோம். 3, 2, 1, சூப் பண்ணுறா ஃப்ராங்க்லின். என்னடா பாவி, ஏன்டா இப்படி பண்ணிட்டேன்? ஐயோ நம்ம சின்சேன் தானா? என்னடா சின்சேனே, உன்னையெல்லாம் பெரிய ப்ரோ பிளேயர் நினச்சிட்டு இருந்தா இப்படி முதலே அவுட் ஆகிட்டேன். ப்ராப்ஸ் ஏஜென்சிக்கில் நீ தான்டா ஃபஸ்ட் ஐஸு, போடு. பயப்படாத சின்சேனே, கொஞ்சம் நேரம் மயக்கம் வந்த மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நீயே எழுந்திரிச்சு வந்துடும், மயக்கம் தெளிஞ்சிடும். ஓகே நம்ம போயிட்டு மொத்தவங்களை கண்டுபிடிப்போம், இங்கே யாராவது இருக்காங்களா, குப்பத்தொட்டி சுட்டு பார்த்துருவோம். இதில் யாரும் இல்லைங்க, இங்கெல்லாம் இருக்கவா? ஆ, பின்னால் என்ன, ரெண்டு குப்பத்தொட்டி இருக்குது, டஸ்ட் பின்னு 3 வச்சுருக்காங்க. ஒருவேளை இந்த ட்ரம்மாக இருக்குமோ, இதாக இருக்குமா, அதாக இருக்குமா? உள்ளே ஒரு ட்ரம் இருக்குது, அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். யாராது வாடா வழியே, என்னடா இது, யாரும் வரல. ஓ, அதில் யாரும் இல்லையோ, இதில் இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை. அப்போ யாருமே இங்கே இல்லையா? நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோமா? எதுக்கு உங்க ஒரு ட்ரம் இருக்கு, இதையும் சுட்டு பார்த்துருவோம். சூட் பண்ற ஃப்ராங்க்லின், என்னடா இப்படி எலக்ட்ரிக் ஷாக் கிடைக்குது, காப்பாத்துறா ஃப்ராங்க்லின். டே ஸ்பைடர் மேன், நீ தான் ஒழிஞ்சிட்டு இருந்தியா? நீ தான் 2வது வயசு, உன்னை கண்டுபிடிச்சாச்சா? அது ஒரு கொஞ்சம் நேரம் மயக்கம் வந்த மாதிரி இருக்கும், அப்புறமா சரியாயிருவேன், ஒன்றும் கவலைப்படாத. நல்ல வேலை காய், சுட்டு பார்த்து கண்டுபிடிச்சோம். கடைசி நேரத்தில் சுடாமல் போயிருந்தா இவனை மிஸ் பண்ணியிருப்போம். எப்படியோ அவனையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பக்கம் வேறு எதையும் நம்ம மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா இதுக்குள்ளே போய் பார்ப்போம், இங்கே யாராவது ஒழிஞ்சிட்டாங்களா? நிறைய ட்ரம்மெலாம் இருக்குது, ஆனால் இங்கே யாரும் இல்லை. ஓகே நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போம். என்ன, 2 பேர்த்துக்கு அப்புறம் யாரையுமே கண்டுபிடிக்க முடியல, எங்கடா போனீங்க? ஒருத்தனையும் காணோம், என்னது இங்கே ஒரு லேடர் இருக்குது, இந்த ஏணி எப்படி இங்கே வந்தது? அதுவும் வித்தியாசமாக பச்சை கலர் இருக்குது, இந்த மாதிரி ஏணியெலாம் இவங்க யூஸ் பண்ண மாட்டாங்களே, எதுக்கும் சந்தேகமாக இருக்குது, சுட்டு பார்த்துருவோம். அடேங்கப்பா, என்ன ஆமாம் சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம், உங்களையும் கண்டுபிடிச்சிட்டேன், நீ தான் 3வது வயசு. சிங்கம் சார், சிங்கம் சார், கவலைப்படாதீங்க, கொஞ்சம் நேரத்தில் சரியாயிருவீங்க. என்ன இது, எலக்ட்ரிக் கன்று, கொஞ்சம் ஷாக் அடித்த மாதிரி, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சரியாயிருவீங்க. ஓகே இந்த இடத்துல அவ்வளோதான் போல இருக்குது, இதுக்கப்புறம் நம்ம மேலே போய் பார்க்கலாம். ஆமாம், என்ன பின்னால் 4 பேரல் இருக்குது, ஒருவேளை பேரலாக மாதிரி எவ்வளோ உட்காந்துட்டு இருப்பானோ? வேறு வழி இல்லை, சுட்டு பார்த்துற வண்டி தான். எவன்டா இங்கே உக்காந்துட்டு இருக்கீங்க, வெளியில் வாடா. அடே லோபிட்டா, நீ தாண்டா 4வது வயசு, உன்னை கண்டுபிடிச்சாச்சு, கவலைப்படாத, கொஞ்சம் நேரம் கழித்து சரியாயிடும். அப்படி தாண்டா ஃப்ராங்க்லின், இதே மாதிரியே போனேன்னா எல்லாரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், கரெக்டாக கண்டுபிடிக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராப்பராக செக் பண்ணுறாடே, எதையும் மிஸ் பண்ணிட்டு போயிடாத, அப்புறம் ஈஸியாக வின் பண்ணிடுவாடுங்க. இங்கே என்ன, 2 லைட்டு நின்றுட்டுருக்கு, இந்த லைட்டு என்னடா இது, லைட்டாக ஆடிட்டுருக்கு, இது எவனோ ஒருத்தன் தான் நினைக்கிறேன், யாருக்கு தெரியல, சுற்றுவோம், வேறு வழி இல்லை. 3, 2, 1, வாடா வெளியே. ஐயோ கண்டுபிடிச்சானே, ஆஹா நம்ம பென்டன், பென்டன் நீ தாண்டா 5வது வயசு, உன்னே கண்டுபிடிச்சாச்சு, பரவாயில்லையே, இது நல்லா ஜாலியாக தான் இருக்குது. நம்ம சுட்டதும் எலக்ட்ரிக் ஷாக் அடித்து அப்படியே டான்ஸ் ஆடிட்டு கீழே விழுகுறாங்க, பார்க்குறதுக்கு செம ஜாலியாக இருக்குது. அப்புறம் எங்கே போகலாம்? ஓகே இந்த பலகை மேலே ஏறி போய் பார்ப்போம், சொல்ல முடியாது, மேலே போய் கூட எங்கேயாவது உட்காந்துட்டு இருப்பானுங்க. இங்கே எதுவும் தனியாக ப்ராப்ஸ் வந்து உட்காந்த மாதிரி இல்லை, எல்லாமே மிஷினோட செட்டு தான் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே பின்னாடி யாராவது இருக்கானுங்களா, அந்த பக்கம் போய் பார்ப்போம். என்ன 5 பேர் தான் சிக்கியிருக்கானுங்க, வேறு யாரையும் காணாம மாட்டிக்கிட்டான். இங்கே பாரு கைஸ், எவ்வளோ பெரிய உருட்டு கட்டுறதுனு, எவ்வளோ ஒருத்தர் படுத்துட்டு இருக்கான், சுட்டு பார்த்துருவோம், வாடா வெளியே. அடடா இங்கே யாரும் ஒளியில் கட்டுறதுக்குதே. ஓகே அப்போ வேறு எங்கே போயிருப்பானுங்க, சரி இங்கே யாரும் இல்லையாட்டுறது, கீழே போவோம். என்ன இங்கே ஒரு சிலிண்டர் இருக்குது, டவுட்டாக இருக்க, இங்கே எப்படி சிலிண்டரு, சுட்டு பார்த்துருவோம். அப்பா நம்ப, ஏன்டா இப்படி சுட்டு தள்ளுறாடே, நான் தான்டா ராயப்பாடா. ஐயோ ராயப்பண்ண, நீங்களா? சாரிண்ணே, கோலப்படாதண்ணே, இந்த கண்ணை வச்சு சுட்டா கொஞ்சம் நேரம் எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும், அப்புறம் சரியாயிடுவீங்க. ஓகே அண்ணா, நீங்கள் தான் 6வது வயசு, நீங்களும் அவுட் ஆகிட்டீங்க, நான் போயிட்டு மற்றவங்களை கண்டுபிடிக்கிறேன், நீங்கள் அப்படியே கீழே போயிருங்க. எங்கடா கீழே போகிறதே, இதுக்கப்புறம் வேலை தாண்டா போகணும். இன்னும் நிறைய பேர்த்த காலம், எங்கே போயிருப்பானுங்க, என்ன இங்கே இவ்வளோ பெரிய டிவி இருக்குது? ஆமாம் இங்கே எப்படி டிவி, இதே மரம் இருக்கிற கம்பெனி, இங்கேயாவும் வந்து டிவி பார்த்துட்டு இருக்க போகிறான், அதுவும் இவ்வளோ பெரிய டிவி, எவ்வளோ தான் இருக்கா? சுட்ரா ஃப்ராங்க்லினு, அடேங்கப்பா மேரியோ, நீங்கள் தான் நான் டிவியாக மாதிரி உட்காந்துட்டு இருந்தது, உங்களையும் கண்டுபிடிச்சாச்சு, நீங்கள் தான் 7வது வயசு. என்னடா அந்த ஃபேக்ட்ரி இவ்வளோ பெருசாக இருக்குது, நானும் சுற்றுறேன் சுற்றி கூட ஒரு ரவுண்டு வர முடியல, அவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்கானுங்க. கம்பெனியை சுற்றி வெறும் மரக்கட்டை தான், இவ்வளோ மரத்தை அறுத்து இந்த காட்டியை அழிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. பின்னால் பாருங்கள், இந்த ட்ரெயினில் தான் நம்ம வந்தோம், திரும்பவும் ஐடென்சிப் விளையாடி முடிச்சுட்டு இந்த ட்ரெயினில் தான் போக போகிறோம். சென்டரில் பார்த்தீங்களா, கேப் இருக்குது. அடடா நம்ம வந்த வேலையை மிஸ் பண்ணிட்டோமே காய்ஸ், நம்ம இன்னும் நிறைய பேர்த்த கண்டுபிடிக்கணும், வாங்க கண்டினியூ பண்ணுவோம். இங்கே யாராவது சிக்கிறானுங்களான்னு பார்ப்போம், இங்கே யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே அந்த பக்கம் போவோம். என்னடா இது, இங்கே ஒரு டாய்லெட் இருக்குது, பழைய டாய்லெட் மாதிரி இல்லையே, பார்க்குறதுக்கு பல பல புதுசாக இருக்குது. புது டாய்லெட்டை எப்படா இங்கே கூட தான் வச்சானுங்க,
ஒருவேளை இதுக்குள்ளே எவனாவது ஒழிஞ்சிட்டு இருக்கானோ, எதுக்கு சுட்டு பார்த்துருவோம். ஏன் இப்படி பண்ணனே சாக்கடிக்குதுரா. ஐய் கிரானி, நீயா? என்ன கிரானி பயங்கரமா பிரேக் டான்ஸ்ல ஆடிட்டு இருக்க? பாத்தீங்களா கைஸ், நம்ம கிரானி சூப்பரா டான்ஸ் ஆடுது. ஆனா இவ்வளவு நாள்ல ஒரு நாள் கூட நம்ம கிட்ட டான்ஸ் ஆடி காட்டுனதே இல்ல. ஓகே கிரானி, நீ தான் 8 வயசு, உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, நீ இருக்கிற இடத்துல தானே மொட்டைன்னு ஒழிஞ்சிட்டு இருப்பான். அவன் என்ன ப்ராப்ஸா மாதிரி ஒழிஞ்சிட்டு இருக்கான்னு தெரியலையே, கண்டுபிடிக்கிறேன். அவனையும் விட மாட்டேன், எல்லாரையும் கண்டுபிடிச்சி இந்த ப்ராப்ஸ் ஐடென்டிக்கலையும் நான் தான் கிங்னு காட்ட போறேன். என்னடா இருக்கீங்க, என்னடா இது, தனியா ஒரு பேரல் இருக்கு சுட்ரா பிராங்க்லின்னு, என்னடா இது, யாருமே இல்ல. வேற எதை நாம என்ன செக் பண்ணாம இருக்கோம்? இங்க என்ன 2 பாக்ஸ் இருக்கு? என்ன கைஸ் இது, சம்பந்தம் இல்லாத 2 பாக்ஸ் இருக்கு? யாரா அங்க இருக்கிறது? அடாடே, நம்ம சமோசா மேன் மோட்டோ. என்ன மோட்டோ இப்படி? ஐடி அவுட்டு, நீதான் மோட்டோ. 8 வயசு, ஒரு வழியா 8 பேர்த்த கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்ச பேர் தான், அவங்களையும் கண்டுபிடிச்சிட்டா நம்ம தான் கைஸ் வின் பண்ண போறோம். இன்னும் நம்ம எங்க போய் பார்க்காம இருக்கோம்? ஆஹா, இந்த பக்கம்லாம் நம்மளா போகவே இல்லையே. என்னடா இது, மரக்கட்டை தான் அடிக்க வச்சிருக்கு, இங்க எதுவும் டிஃப்ரெண்டா இல்லையே. சரி, கிளம்ப வேண்டியதான், அந்த பக்கம் போய் பார்க்கலாம். என்னடா இது, ஒரு மரக்கட்டை மட்டும் சின்னதா இருக்கு, இதை பார்த்தா கொஞ்சம் டவுட்டா இருக்கு. எல்லாமே பெரிய கட்டையை அடிக்க வச்சிருக்கு, இது மட்டும் இப்படி சின்னதா இருக்கும், சுட்டு பார்த்துருவோம். அடே ஸ்கெல்டன், நீ தான் மரக்கட்டை மாதிரி படுத்துக்கிட்டு இருந்தியா? நீ அவுட் ஆயிட்டா? நீ தான் 9வது வயசு கண்ணா? ஓகே கைஸ், ஒரு வழியா 9 பேர்த்த கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் 3 பேர் தான், அவங்களையும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா நம்ம தான் வின்னர். போடு, நம்ம தான் கைஸ் ஜெயிக்க போறோம். ஆனா அந்த 3 பேரும் ரொம்பவே டேஞ்சரான ஆளுங்க. இவ்வளவு நேரம் அவங்கள கண்டுபிடிக்காம இருக்கனாலே அவங்க யாருக்குமே தெரியாம ஒரு இடத்துல ஒழிஞ்சிட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். எங்கடா இருக்கீங்க? ஆஹா, கொஞ்சம் பயந்து தான் கைஸ் போகணும், இல்லைன்னா அவுட் பண்ணி விட்டுருவானுங்க. எங்கே போய் என்ன ப்ராப்பாக மாறி உக்காந்துட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. ஒரு பொருளுமே வித்தியாசமாக இல்லை, இங்கேயும் எதுவும் இல்லை. இங்கே ஒரு தள்ளு வண்டி தான் இருக்குது. ஒருவேளை தள்ளு வண்டியாக மாறி உக்காந்துட்டு இருப்பானுங்களோ? எதுக்கு சுட்டு பார்த்துருவோம். 3, 2, 1. அடேங்கப்பா ஜான்டா, நீ தான்டா 10வது வயசு. நல்லா வேலை சுட்டு பார்த்தோம், தள்ளு வண்டி நினச்சி பார்க்காம போயிருந்தா இவனை மிஸ் பண்ணியிருப்போம். ஓகே கைஸ், 10 பேர்த்த கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் 2 பேர் தான். எங்கடா இருக்கீங்கடே 2 பேர்? இங்கே ஒரு பேரல் தனியாக உட்காந்துட்டு இருக்கு, இதுவாக இருக்குமோ? சுட்டு பார்ப்போமா? இதுவும் இல்லை, வேற எங்கே போயிருப்பானுங்க, எதுவாக மாறி இருப்பானுங்க, ஒரே குழப்பமாக இருக்க. கைஸ் கடைசி 2 பேர் நம்மளை சுத்தலாக விட்றானுங்க, எங்கே போயிருப்பானுங்க? என்னடா இது, இங்கே நிறைய தள்ளு வண்டி இருக்குது, ஒருவேளை தள்ளு வண்டியாக மாறி இருப்பானுங்களோ? ஆனால் இவ்வளோ ஓப்பனில் ஒழிய மாட்டானுங்களே, எதுக்கும் சுட்டு பார்த்துருவோம். இதுவும் இல்லை, இங்கே ஒரு வண்டி இருக்குது, இது இந்த அட்டைப்பொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது, இதுவாக இருக்குமோ? ஒருவேளை எதுக்கு டவுட்டு, டவுட்டுன்னு வந்துட்டால் சுட்டு பார்த்துடணும். என்னது சைஸாக மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. ஓ, இதில் எவனோ ஒழிஞ்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், யாருன்னு தெரியல. இருங்க, சுட்டு பார்த்துருவோம். ஆஹா, நம்ம மொட்டை கிராண்ட்பா, நீ தான் 11வது வயசு, உன்னை கண்டுபிடிச்சிட்டு வர வழியா? கைஸ், மொட்டையினை கொஞ்சம் கூட அடையாளமே தெரியல, நார்மலாக ஒழிஞ்சா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ப்ராப்பாக மாறினதுனால எங்கே யார் இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது, எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு இவனையும். இன்னும் ஒரே ஒருத்தன் தான், யார்? பீட்டர் தான். இன்னும் அந்த பீட்டர் மட்டும்தான் நம்ம கண்ணில் மாட்டாமல் இருக்கோம். அடி பீட்டர், நீ என்ன அவ்வளோ பெரிய பிளேயரடா, உன்னை இன்னும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. நீ என்ன பொருளாக மாதிரி எங்கே ஒழிஞ்சிட்டு இருந்தாலும் விட மாட்டேன்டா. என்னடா இது, ஃபேக்ட்ரி ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டோம், ஆளை காணமே, எங்கே போயிருப்பான், என்ன பொருளாக மாறி இருப்பான்? என்னென்ன என்னையவே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன ஒரு மாதிரி முழிக்கிறாரு? அண்ணன் முழிக்கிற மொழியே சரியில்லையே, ஒருவேளை இங்கே எவனாலும் ஒழிஞ்சிட்டு இருக்கானோ? சுட்ரா பிராங்க்லின், காலை மலையை போட தள்ளிட்டானே. அடே பீட்டர், நீ தாங்க ஒழிஞ்சிட்டு இருந்தியா? உன்னையும் கண்டுபிடிச்சிட்டேன், டோட்டலாக 12 பேரையும் கண்டுபிடிச்சி இன்னைக்கு நம்ம தான் வின் பண்ணுறோம். தேங்க்யூ தலைவரே, உங்கள் மூலியமாக தான் அவனை தான் கண்டுபிடிச்சேன், இல்லைன்னா மிஸ் பண்ணியிருப்பேன். எப்படியோ தோக்க வேண்டிய மேட்ச்சு, எப்படியோ அடிச்சு பிடிச்சி நம்ம ஒரு வழியாக வின் பண்ணியாச்சு. காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க. எண்டு ஸ்க்ரீனில் 2 வீடியோ கொடுத்துருங்க, அதுவுமே சூப்பரான ஐடென்சி வீடியோ தான், அதையும் கிளிக் பண்ணி மறக்காமல் பார்த்துருங்க. அப்படியே நம்ம பசங்க ப்ராப்ஸா மாதிரி ஒழிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா, உங்களுக்கு எந்த ப்ராப் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், திரும்ப நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.